அவர்களுக்கு அந்த ஒரு மாத காலம் தொழில் விதித்து அவர்களுக்கு விடுமுறை எடுக்குமாறு கூறியதை நான் கைவிடுகின்றேன் என்று கூறியதன் காரணமாக இப்பொழுது இது ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்ததாக நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு எதிரான விசாரணை நடைபெற வேண்டும். விசாரணைக்குரிய சாட்சிகள் திணைக்களங்களிலே அல்லது அமைச்சுக்களிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தங்களுடைய சாட்சியத்தை அளிப்பதற்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு மனம் வந்து வந்து சாட்சியம் அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும், இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆகவே இவை எல்லாவற்றையும் கவனத்திற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி தொடர்ந்து எங்கள் வேலைகளை கொண்டு நடத்த முடியும் என்பதில் சந்தோஷமாக இருக்கின்றோம். அவைத்தலைவர்களுடைய அவருடைய பங்கு இன்னும் எங்களுக்கு சரியாக தெரியாது இருக்கின்றது. உண்மையிலே ஒரு அவையினிலே ஏதாவது ஒரு அதாவது ஒரு அமைச்சருக்கு எதிராகவோ அல்லது முதலமைச்சருக்கு எதிராகவோ நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதாக இருந்தால் அதனை அவைத்தலைவருக்கு தான் கையளிக்க வேண்டும். இங்கு அவைத்தலைவரே தானாக முன்னின்று சிலரை தன் பக்கம் இழுத்து கொண்டு சென்று அதனை ஆளுநரிடம் கையளித்திருக்கின்றார். அவருடைய அந்த செயல் சட்டத்துக்கு புறம்பானது என்றுதான் நான் நம்புகின்றேன். ஆனால் அவ்வாறு பக்கச்சார்பாக நடந்து கொண்ட ஒரு அவைத்தலைவர் தொடர்ந்து அந்த பதவியில் நிலைத்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இதனை எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் பேச இருக்கின்றார்கள், விவாதிக்க இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு நடவடிக்கை அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகின்றேன். கல்வி அமைச்சர் ராஜினாமா, கல்வி அமைச்சர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தருவதாக அப்பொழுது தொலைபேசியில் குறிப்பிட்டிருந்தார். இதுவரையில் எனக்கு கிடைக்கவில்லை, கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அதாவது விவசாய அமைச்சர் வந்து இன்னைக்கு பத்திரிகை சந்திப்பு வச்சு சொல்லியிருக்காரு, அவற்றை அந்த இது வந்து சோரம் அந்த விசாரணை குழு வந்து சோரம் போயிருக்கலாம், அதுக்கு எதிராக நான் நீதிமன்றத்துக்கு போகலாம் சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் போகலாம், ஆனால் அதே நேரத்தில் அவர் என்னிடம் பேசி இருக்கின்றார். அது சம்பந்தமான ஒரு மீளாய்வு செய்ய முடியுமா என்று அதனை நான் கருதுவதாக கூறியிருக்கின்றேன். மீளாய்வு செய்து ஏனென்றால் அதில் அவர் கூறுவதில் சில விடயங்கள் இருக்கின்றன. அவர் பணம் மோசடி செய்தார் என்ற முறையிலே, கையாடல் செய்தார் என்ற முறையிலே குற்றங்கள் அமைந்திருப்பினும் அவர்கள் கண்டுபிடித்தது அல்லது அவர்களுடைய தீர்மானம் அல்லது முடிவு அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார் என்றும் அல்லது பண விரயத்தில் ஈடுபட்டிருந்தார் என்றும் கையாடல் செய்ததாக அங்கு காணப்படவில்லை அல்லது அவ்வாறான தீர்ப்புகள் தரப்படவில்லை. அந்த அடிப்படையிலே சில விடயங்களை நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஐயா, இந்த பிரச்சனை ஓய்ந்த பிற்பாடும் கூட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இன்றைய ஒரு பத்திரிகைக்கு பேட்டி எடுத்திருக்கின்ற நினைக்கிறேன். அது நீங்கள் தான் நிற்கணும், என்ன செய்ய வேண்டும். சமூக வலைத்தளங்கள்ல வருது இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடமான முதலமைச்சர் பயந்து விட்டார் என்றது, இதுக்கு என்ன பதில் அடிக்கிறது? சட்டபூர்வம் இல்லையு சொல்ல முடியாது. சட்டபூர்வமான ஒரு குழு இப்பொழுது செய்ய வேண்டியது இனி வேறொன்று. ஏனென்றால் இந்த இந்த இவர்கள் சம்பந்தமான விசாரணை வேறு விதமான மக்களை அல்லது வேறு விதமான பின்னணி இருப்பவர்கள் அதில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் அதை மாற்றி அமைக்க இருக்கின்றன. கலந்துரையாடலும் நடைபெறவில்லை என்று நாங்கள் முதல்ல இல்லை சரி, இதை ஸ்திரப்படுத்தி கொண்டுதான் முன்னுக்கு போகலாம். ஆகவே கோவையில் கொஞ்சத்தை எடுத்து கொண்டு போனேன் என்று சொல்லி அப்படி எனக்கு கொண்டு ஒரு மக்கள் தான் வந்து எனக்கு சொன்னார்கள் தாங்கள் கண்டது போனது என்று. நான் அவர்களுடைய விசாரணைக்கு பாதிப்பு இல்லையா? விசாரணைக்கு பாதிப்பு எப்படி? அதாவது இது நடந்திருக்க கூடும் என்று அது நடந்திருப்பதாக சிலர் அறிவித்ததைத்தான் உங்களுக்கு கூறினேன். உண்மையில் அதை கூறுவதா இல்லையான்னு யோசித்து விட்டு இது அதற்கு காரணம் வந்து
இவ்வாறான நடவடிக்கைகள் நடைபெறக்கூடும் என்பதற்காகத்தான் அந்த அந்த ஒரு கண்டிஷனை நான் போட்டு எழுதினான் என்பதை காட்டுறதுக்கு தான் நான் இதை சொன்ன நானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் யார் வந்து எனக்கு சொன்னார்கள் என்ற விடயங்களை என்னால் சொல்ல முடியாது. அவ்வாறான அவர்கள் அதை அது உண்மையென்று இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். சரி.